வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அதாவது ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க, அதாவது சின்ன மரத்தில் எல்லாத்தையும் நீங்கள் வந்து மட்டையை ஈஸியாக கழிச்சு விட்டுட்டீங்க, அதேமாதிரி இந்த மாதிரி உசரமாக வளர்ந்த மரத்தில் எப்படி நீங்கள் மட்டையை கழிச்சு விட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி வளர்ந்த மரத்தில் மட்டையை கழிச்சு விடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கம்பில் ஒரு கொச்சை கயிறு வாங்கி கெட்டிக்கிட்டணும் பார்த்துருங்க. இதை கெட்டி எப்படி மரத்துக்கு மேலே ஏறி இந்த மட்டையை கழிச்சு விடணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, முதல்ல இந்த மாதிரி கயிறை குழச்சி எடுத்துக்கணும் பார்த்துருங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயங்களை நம்ம கவனிச்சுக்கணும் பார்த்துருங்க. அதாவது இதில் மரத்துக்கு மேலே ஏறும்போது இந்த கம்பு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கம்பாக இருக்கணும் பார்த்துருங்க. சும்மா அதாவது ஒடியக்கூடிய கம்பாக இருந்ததுன்னா நம்ம மேலே ஏறி நிற்கும்போது நம்ம வெயிட்டு தாங்க முடியாமல் இந்த கம்பு உடஞ்சி நம்ம கீழே உழுறதுக்கு வாய்ப்பாயிரும் பார்த்துருங்க. அதனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கம்பை பார்த்து கெட்டிக்கிடணும் பார்த்துருங்க. அதாவது இந்த கம்பு வந்து கொய்யா கம்பு பார்த்துருங்க. கொய்யா கம்பு வந்து நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், எவ்வளோ வெயிட்டையும் தாங்கும் பார்த்துருங்க. அதனால தான் இந்த கம்பை செலக்ட் பண்ணியிருக்கோம். இதை வந்து எப்படி மரத்தில் கெட்டணும், நம்ம அதுக்கு மேலே எப்படி ஏறி மட்டையை கழிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதோ பாருங்கள், நம்ம இதுக்கு மேலே நின்னால் எவ்வளோ அளவில் இருக்கணுமோ அந்த அளவில் வச்சு கெட்டிக்கணும் பார்த்துருங்க. கெட்டிட்டு எப்படி நான் இதை கெட்டுறேங்கிறத கவனிச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி டைட் பண்ணி இறுக்கி கெட்டிக்கணும் பார்த்துருங்க. இந்த மாதிரி கீழோடி இறுக்கி கெட்டினா தான் இது வந்து அவராது. கெட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே ஏறி எப்படி மரத்தை வெட்டைக்கு நான் உங்களுக்கு காட்டி தரம் பார்த்துருங்க. நம்ம மேலே ஏறி இந்த மாதிரி நின்றுக்கணும் பார்த்துருங்க. எவ்வளோ வெயிட்டையும் இந்த மரம் தாங்கும் பார்த்துருங்க. அதுமாதிரி மேலே ஏறி நின்றுக்கிடணும். நின்றுட்டு ஒவ்வொரு மட்டையை கழிச்சு விடணும் பார்த்துக்கணும். பழைய மட்டை தான் இதில் இருந்து, அதனால் இதிலிருந்து ஒவ்வொன்றா கழிச்சு விடணும். நம்ம இப்போ இந்த மட்டையை அறுத்து விடப்போம். இந்த பக்கம் இப்போ நான் உங்களுக்கு இந்த மட்டையை எப்படி கழிச்சு விடணும் அப்படிங்கிறத காட்டுற மாதிரி. இப்படிதான் நம்ம இதில் இருந்து ஒவ்வொரு மட்டை கழிச்சு விடணும் பார்த்துருங்க. நம்ம இதில் மேலே ஏறி நிற்கும்போது ஒரு கையை வச்சு வெட்டி எடுக்கணும், இன்னொரு கையை மேலே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சி விடணும் பார்த்துருங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம. இப்போ அதுக்கு அடுத்தால உள்ள மட்டையை எப்படி கழிக்கணுங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்க, பார்த்துடுங்க. அதேமாதிரி மட்டையை கழிக்கும்போது என்னமே நம்ம வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல வெட்டி பாதியை கீழே போட்டு கழிச்சு விடுவாங்க பார்த்துங்க. ஆனால் நம்ம அப்படி கழிக்கக்கூடாது. எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து இந்த மட்டையை கழிக்கும்போது முழுசாக ஓலை இருந்தால் தான் கொஞ்சம் அறுத்தாலும் அந்த ஓலையோட வெயிட்டில் மட்டை கீழே இறங்கி போயிடும் பார்த்துங்க. அதனால தான் ஃபுல்லாக நம்ம வச்சுட்டு தான் இந்த மட்டை கழிச்சு விடணும் பார்த்துங்க. ஓகே, அதுவும் இருந்தாச்சு. இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த சிலிம்பு எல்லாமே கொஞ்ச நாளையில் காஞ்சி
பேரும் பார்த்துருங்க நமக்கு கீழே. இப்போ இந்த பக்கம் உள்ள மட்டையை எப்படி கழிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மட்டையும் கழிச்சு விட இடது கையை வச்சு நம்ம வெட்டி எடுக்கும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது, இருந்தாலும் இதுதான் கரெக்டான முறை. பார்த்துருங்க இப்போ அதுக்கு பக்கத்தில் உள்ள மட்டை எல்லாத்தையும் கழிச்சு விட்டாச்சு. இந்த பகுதியில் உள்ள இடம் எல்லாம் இது எல்லாமே கொஞ்ச நாளையில காஞ்சி உருந்து போயிட மாட்டேங்க, அதனால பிரச்சனை இல்லை. பார்த்துடுங்க இப்போ எவ்வளோ அழகாக நம்ம ஒவ்வொரு இதையா கழிச்சு விட்டுருக்கோம் பாரு. கீழே எவ்வளோ கழிச்சு விட்டா ஓலை கிடக்குங்கிறத பாருங்க. இப்போ அதேமாரி மேலே ஏறிட்டு கீழே இறங்கும் போதும் கொஞ்சம் கவனமாக கீழே இறங்கணும். பார்த்துருங்க இந்தமாரி ஒரு சீடாக பிடிச்சிட்டு கீழே இறங்கணும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம அதாவது வளர்ந்த தென்னை மரத்துக்கு மேலே ஏறி எப்படி மட்டையெல்லாம் கழிச்சு விடணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். நன்றி.